அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. சோ இன்றைக்கு நமக்காக விதவிதமான சுவையான ரெசிபி செய்து காட்டுறதுக்காக வந்திருக்காங்க திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மேம், இன்னைக்கு எங்களுக்கா என்னென்ன ரெசிபிஸ் நீங்க செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு மூணுமே வந்து ஊர்கா வகைகள். சூப்பர். சோ அதுக்கு முதல்ல வந்து வெந்தய மாங்கா ஊர்கா. ஓகே. அப்புறம் மாங்காய் தொக்கு. இஞ்சி புளி ஊர்கா. சூப்பர். சோ இன்னைக்கு வந்து நமக்கு ஊர்கா ஸ்பெஷல் காத்துட்டு இருக்கு. சோ திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் விதவிதமான ஊர்கா எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படின்றத நமக்காக செய்து காட்ட போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பண்ண போறது வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊர்காக்கான இதுவே முதல்ல வெந்தயம் தான். வெந்தய மாங்காய் ஊர்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், மாங்காய், உப்பு, நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். வெந்தயம் கொடுங்க, ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். ஓகே. எல்லா ஊர்காக்குமே வந்து வெந்தயம் தான் மெயின். இது இந்த வெந்தயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பொன் வறுவலாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ஊர்கா பண்ணிடலாம். ஓகே. இது வறுபடுற கொஞ்சம் தாரத்துக்குள்ள இந்த வெந்தய மாங்காய் ஊர்காய இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன. இதுல உப்பு போட்டு விசிறி வச்சிடலாம் முதல்ல. உப்பு கொடுக்கும். ஒரு பக்கம் வானொலியில வெந்தயத்தை வறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது ஒரு பக்கம் வறுக்கறதுக்குள்ள இன்னொரு சைடு வந்து ஒரு பவுல்ல மாங்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க போறாங்க. ஊர்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அது கொஞ்ச நாள் இந்த உப்போட ஊறிட்டு இருக்கணும். எவ்வளவு நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷமாவது இருக்கணும். சரி. அதனால இந்த வெந்தயம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறதுக்குள்ள அதை உப்பை போட்டு வச்சிடலாம். வெந்தயம் வறுபடுற வாசனை வருதா உங்களுக்கு? நல்லா. வெந்தயம் பலவிதமான இதுக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? நல்ல குளிர்ச்சி வயிற்றுக்கு. ஆமா. டயபெட்டிஸ் காரங்கள்லாம் முதல்ல வெந்தய பொடி பண்ணி காலை வெளியில சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. ஆமா. அதே இப்ப இந்த சம்மருக்குலாம் நம்ம மார்னிங் பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வெந்தயம் அப்படியே சாப்பிட்டா கூட நல்லது உடம்புக்கு. வாசனைக்குன்னு நம்ம நினைச்சாலும் பரவாயில்ல. அண்ட் உடல் குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒன்னு இது பண்ணலாம். அது அம்மியில வச்சு நல்லா பொடி பண்ணிடுறேன். இது இப்ப பொடி பண்ணிக்கிறேன். நிஜமாலுமே எனக்கு இந்த அம்மி யூஸ் பண்றதே எல்லாம் எனக்கு பழைய நாளத்து நினைவுதான் வருது. இப்ப அதுதான் சரி ஸ்டாப் பண்ணதும் கேட்க நினைச்சேன், மாமியார் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. நிச்சயமா. ஏன்னா அந்த நாளெல்லாம் இது இதுல பொடி பண்ணி தான் ஊர்கால போடவே போடுவாங்க. மிக்சி எல்லாம் இப்ப வந்திருக்கிறது தானே. ஆமா. என்ன இருந்தாலும் அம்மி அம்மிதான். கரெக்ட். ஓல்ட் இஸ் கோல்ட். ஆமா. சோ நம்மளும் வந்து இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இப்ப ஒரு பெரிய ஏதாவது ஒன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள் இல்ல ஏதோ ஒன்னு அரைக்கிறோம் இல்ல நிறைய குவான்டிட்டி அரைக்கிறோம் இல்ல வந்து டைம் இல்ல அப்படின்னா கூட முக்கியமா நேரம் இல்ல அப்படின்னா கூட நம்ம அந்த டைம் மட்டும் மிக்சியை உபயோகிச்சுக்கலாம். மத்த எல்லா நேரமும் வந்து அம்மியே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நாளடைவுல ஃபுல் டைம் நம்ம அம்மியே வந்து பழகிடும். சோ அதுலயே வந்து நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். சோ இப்படி அம்மியில அரைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப 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 அது வந்து ஆரோக்கியமான ஒன்றா இருக்கும். சோ டெய்லி மார்னிங் நம்ம வந்து சமைக்கும் போது அம்மி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜிம்முக்கே போக வேண்டாம். சோ அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். கண்டிப்பா. நல்ல பொடியை எடுத்துக்கோ. ஓகே. இந்த பொடியை ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். சரி.
இந்த ஊர்கா பேரே வெந்தய மாங்காய் ஊர்கா தான். அதனால இதுதான் அதுக்கு மெயின் இது. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஊர்கா பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, நல்லெண்ணெய் கொடுங்க. ஊர்காக்கெல்லாம் இப்படி டயட் எல்லாம் பார்க்க கூடாது, கண்ணை ஊத்தி எண்ணெய் விடதான் வேணும். இது இப்ப காஞ்சிடுத்து, வெறும் கடுகு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடுறாங்க. பெருங்காயம், கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயம், மஞ்சப்பொடி, இந்த எண்ணெயிலே காரப்பொடியும் போட்டுருவோம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இப்போ மிளகாய் தூள் சேர்க்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை நீங்க இது பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இது இப்ப போட்டாச்சு எல்லாம் பண்ணிக்கிறோம். அடுப்பு அணைச்சிட்டு அப்புறம் இந்த மேங்கோ போடணும். இப்ப நல்லா இந்த மாங்காய் சீசன்ஸ் வந்து நம்ம வீட்டுல இப்படி வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம வெளியே வாங்கும் போது அது வந்து ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணிருப்பாங்க, சோ அதுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுல ஹைஜீனிக்கா, அதுவும் இப்போ யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்து பாரம்பரியத்தோட அம்மியில வந்து நல்ல பொடி பண்ணி வெந்தயத்தை சேர்த்து இந்த ஊர்க்கா நமக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கடைசியா வெந்தயத்தை ஆட் பண்றோம். ஓகே, இது போட்டுட்டு ஒரு ஒன் டே கொஞ்சம் ஹீட் பண்ணிடலாம், பண்ணலாம். இல்ல உடனே சாப்பிடணும் அப்படின்னாலும் சாப்பிடலாம். இந்த ஊர்கா இதே இந்த பக்கத்துல சாப்பிடறதும் ஒரு டேஸ்டா தான் இருக்கும். ஆமா, உடனே சாப்பிடறதும். ஒன் டே ஊறிட்டுனா இன்னும் கொஞ்சம் மாங்காய் சாப்பிட்டாயும். இது ரெடி ஆயிடுச்சுமா? சூப்பர், ரொம்ப ஈஸியான ஊர்கா இருக்கிறதுக்குள்ள. ஸோ இதுக்கு ரொம்ப நேரமே வந்து எடுத்துக்கல, மாங்காய் கட் பண்ணணும். அது வந்து நம்ம டிவி பார்க்குற டைமோ இல்லை ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கட் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த ஊர்க்காய் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக. ஒரு சப்பாத்தியோட சாப்பிட்றீங்களா? ஓ, சப்பாத்தி இருக்கா? சூப்பர். சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்க. சரிமா, சும்மா அந்த மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட் பண்றதுக்கே நான் ஆசையா இருந்தேன். இப்ப வந்து எனக்காக இவங்க சப்பாத்தியோட இந்த ஊறுகாய் வந்து கொடுக்கறாங்க. சோ அந்த வெந்தய மாங்காய் ஊறுகாய் இதனுடைய சுவை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். சப்பாத்தி இவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்கே மேம். அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் நிறைய பேர் அடிச்சுப்பாங்க, வரல வரலன்னு. அதுவும் நீங்க எப்படி இப்ப வந்து ரெடி பண்ணி நேரம் இருக்கும் இல்லைங்களா, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. பா, சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஈஸியான ப்ராசஸ். நம்ம தான் அப்ப வந்து பாட்டில்ஸ் தேடி வெளியே வாங்கிட்டு இருக்கோம். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத நல்லதா இப்படியே நம்ம வீட்டுல பண்ணி வச்சிருந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு இந்த ஊர்காலம் நல்லா 20-25 நாள் நிக்கும். நல்லா சாப்பிடலாம். தேங்க்யூ சோ மச் மேம். வெந்தய மாங்காய் ஊறுகாய் செய்யும் முறை: கடாயில் வெந்தயத்தை வறுத்து தனியாக எடுத்துக்கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய மாங்காயை உப்பு சேர்த்து பிசைந்து ஊற வைக்கவும். வறுத்த வெந்தயத்தை தனியாக அம்மியில் அரைக்கவும். அதனை தனியாக எடுத்து வைக்கவும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நன்கு காய்ந்ததும் கடுகு போட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு வதக்கவும்.
அதில் அடுப்பை அணைத்ததும் மாங்காயை சேர்க்கவும். அத்துடன் வெந்தயத்தூளையும் சேர்த்தால் வெந்தய மாங்காய் ஊறுகாய் தயார்.